ஹாய் ஹலோ வணக்கம், நான் உதய். வழக்கமா இந்த நிகழ்ச்சியில யார் இவர் அப்படின்னு சொல்லி ஒரு பிரபலத்தை பத்தியோ ஒரு நபரை பத்தியோ நம்ம பேசுவோம். ஆனா இன்னைக்கு இந்தியாவே கொந்தளிச்சிட்டு இருக்க, கிட்டத்தட்ட சொல்ல போனா ஏசியாவே கொந்தளிச்சிட்டு இருக்க சாரதா நிதி மோசடி அப்படிங்கறதுதான். மம்தா பானர்ஜி கொல்கத்தாவோட மேற்கு வங்கத்தோட சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி ஒரு தர்ணா போராட்டம் நடத்தினாங்க. இப்பதான் கொஞ்சம் முன்னாடி வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படிங்கறதும் ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, சிபிஐ அப்படிங்கிறவங்க வந்து சிபிஐ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம வந்து கட்டுப்படுத்தக்கூடியது. சிபிஐ கொல்கத்தாவுக்கு வரக்கூடாது, கொல்கத்தாக்குள்ள இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போராட்டம் பண்ணாங்க. மேற்கு வங்க மாநிலத்தில் உள்ள போலீஸ் உயரதிகாரியை வந்து கைது பண்றதுக்காக வந்த சிபிஐனால இவங்க வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தர்ணா பண்றாங்க. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதலமைச்சருடைய மாநில அரசனோட அனுமதி இல்லாம சிபிஐ வந்து மேற்கு வங்கத்துக்குள்ள வரக்கூடாது சொல்லி சட்டம் போட்டுருந்தாங்க. இப்ப இது எதுக்கு அப்படி சொல்லி பார்த்தோம்னா, இந்த சிபிஐ எதுக்காக உள்ள வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சாரதா நிதி மோசடி வழக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்புறம் இன்னொன்னு இருக்கு, ரோஸ் வேலி நிதி மோசடி அப்படின்னு சொல்லி ரெண்டு. இதுதான் இந்தியாவில ஒரு நிதி மோசடி அப்படின்னு சொல்லி ஒரு பத்து என்ன வகைப்படுத்தினோம்னா, டாப் த்ரீல இது வந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த அளவுக்கு அதிகமான பணம் வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கு. சிலர் வந்து 4000 கோடி அப்படின்னு சொல்றாங்க, சில பேர் வந்து 15-20000 கோடி வரைக்கும் இதுல வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை பத்தின ஒரு சின்ன சுருக்கமான ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடலாம், இப்படி பாத்திரலாம். என்ன அப்படின்னா, மம்தா பானர்ஜி வந்து திரிணாமுல் காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து நடத்திட்டு இருக்காங்க. இவங்க வந்து கட்சியில் நிறைய பேர் இருக்காங்க. இந்த கட்சி வந்து என்ன ஆச்சு, ரொம்ப வருஷமா கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்து மேற்கு வந்து நடைபெற்று இருந்துச்சு. இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சியை நீக்கிட்டு இவங்க வந்து செலக்ட் ஆகி இங்க மேல வந்தாங்க. கிட்டத்தட்ட வங்கத்து ஜெயலலிதா அப்படின்னு சொல்லியே இவங்களை வந்து தமிழ்நாட்டில் உள்ளவங்க வந்து அவங்க வந்து பேசுறாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு விஷயம், எதிர்கட்சிகள் எல்லாம் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மேல, இல்ல மந்திரிகள் எம்எல்ஏக்கள் சிலர் மேல வந்து குற்றச்சாட்டுச்சு. என்ன அப்படின்னா, சாரதா நிதி மோசடி வழக்குல வந்து இவங்க பேரும் சம்பந்தப்பட்டிருக்கதா சொன்னாங்க. அது நிறைய கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. அதுலயும் ஒருத்தர் வந்து திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கும்போது கேஸ் இருந்துச்சு, அவர் வந்து பிஜேபிக்கு மாறி அங்கிருந்து கேஸ்ல இருந்து அவர் பேர் விடுபட்டுச்சு அப்படிங்கறதான் தனிக்கதை. இதுல என்ன அப்படின்னா, இப்போ திரிணாமுல் காங்கிரஸ் வந்து இது வந்து பிஜேபியின் சதி, பிஜேபி வந்து எங்களை வந்து அடக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க, சிபிஐ கையை வச்சுக்கிட்டு இது பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிஜேபி திரிணாமுல் காங்கிரஸ் ரெண்டுமே நடந்து ஆடுறாங்க, ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, அப்படின்னா என்ன, சாரதா நிதி மோசடி வழக்கு அப்படிங்கிறது தான். சாரதா வழக்கமா சிட் ஃபண்ட் இருக்குல்ல, அந்த மாதிரிதான் மக்கள்கிட்ட ஆசிய வார்த்தைகள் கூறி உங்களுக்கு வந்து இவ்வளவு கிட்டங்க, இதுக்கப்புறம் ஒரு இத்தனை வருஷத்துக்கு கழிச்சு வந்து உங்களுக்கு நிறைய ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மோசடி பண்றதுதான். சாரதா அப்படிங்கிறது வந்து சென் அப்படிங்கிற உங்களோட பேர் சரியா, ஒரு நிமிஷம், இந்தியாவின் மிகப்பெரிய மோசடியில ஒண்ணு வந்து சாரதா மோசடி அப்படிங்கிறது தான். 17 லட்சம் வாடிக்கையாளர்களை கொண்டிருந்த சாரதா நிதி குழுமம் சுமார் 1500 கோடியை ஏமாற்றதாங்க சொல்றாங்க. மேலும் இவங்க வந்து சில ஆவணங்களை வந்து 4000 கோடி வரைக்கும் ஏமாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. April 2013 இந்த நிறுவனம் வந்து திடீர்னு மூடப்படுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, இவங்க வந்து இவங்களோட இந்த நிறுவனத்தோட தலைவரா இருந்த சுதீப்தா சென் அப்படிங்கிறவங்க வந்து தலைமறைவாயிட்டாங்க. இந்த சுதீப்தா சென் யார் அப்படின்னா, மேற்கு வங்க முதலமைச்சரா இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸோட ஒரு தலைவரான இவர் பேர் என்ன, மம்தா பானர்ஜியை வந்து மம்தா பானர்ஜி கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்தவங்க, ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி. இது மட்டும் இல்லாம திரிணாமுல் காங்கிரஸ்ல நிறைய பேருக்கு வந்து இந்த நிதி மோசடியில வந்து பங்கு இருக்கு, நிதி குழுமத்திலேயே பங்கு இருக்கு, இந்த மோசடி செஞ்சாலே அவங்களுக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேசுறாங்க. இந்த மோசடிக்கு அப்புறம் பணம் கிடைக்காம போனனால இவங்க வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. மக்கள் எல்லாம் போயிட்டு கோர்ட்ல போய் கேஸ் கொடுக்கற, போக போக எத்தனை பேர் ஏமாத்திருக்காங்க, கிட்டத்தட்ட அந்த சதுரங்க வேட்டில வரும் இல்லையா, இவ்வளவு பேர் சாதாரண ஆள் நினைப்பாங்க, இவ்வளவு பேரை ஏமாத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி நிறைய பேர் ஏமாத்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த உச்சநீதிமன்றம் என்ன பண்றது, இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்துது. இந்த சிபிஐ இது தொடர்பான வழக்குகளை வந்து விசாரிக்கும் போதுதான், கொல்கத்தா கூட இங்க வரக்கூடாது, இது வந்து மாநில அரசு கட்டுப்படுத்த செயல், மத்திய அரசு செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இதை விட ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ரோஸ் வேலி நிதி மோசடி அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் வந்து இதை விட அதிகமா, இது 4000 கோடி அதுன்னா 8000-10000 கோடி வரைக்கும் வந்து நிதி மோசடி செஞ்சிருக்கலாம், ஒழுங்கான கணக்கு எதுவுமே இல்லை.
எப்படி இந்த சாரதா குடும்பம் வந்து மூடப்பட்டதோ, சாரதா குடும்பம்ங்கிறது மிகப்பெரிய குடும்பமா இருந்துச்சு. கிட்டத்தட்ட அந்த மேற்கு வங்கம், ஒரிசா, பீகார் அப்படின்னு சுத்து வட்டத்துல உள்ள 4-5 மாநிலங்கள்ல வந்து அவங்க பண்ணிட்டு இருந்தாங்களாமா. இந்த நிதி குழுமம் வந்து மூடுறதுக்கு அப்புறம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரோஸ் வேலி அப்படிங்கிற நிதி குழுமத்தையும் வந்து போயிட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாங்க. மக்கள் வாடிக்கையாளர்கள் வந்து எங்களோட காசு திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க வந்து பத்திரிகை எல்லாம் விளம்பரம் கொடுக்குறாங்க. எப்படி அப்படின்னா, இந்த இது வந்து மக்கள் வந்து பயப்பட வேண்டாம், நாங்க வந்து கொடுத்த காசு திருப்பி தந்துருவோம், அதுவும் இல்லாம 8-13% வரைக்கும் உங்களுக்கு அதிகமாவே தந்துருவோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் இது வந்து திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்கும் போது ஆளுங்கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் மூலமா வந்து காய் நகர்த்தி இந்த நிறுவனத்து மேல எந்த பிரச்சனையும் எந்த கேஸும் வராம பாத்துக்கிட்டாங்க சொல்றாங்க. அதே நேரத்துல எந்தவித சட்ட சிக்கலும் வராமையும் நல்ல காய் நகர்த்துற வேலைகள் எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாளைக்கு வந்து மக்கள் அமைதியா இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லாருக்குமே இந்த 15 வருஷம் அப்படின்னு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம்னா அந்த வருஷம் முடியும் இல்லையா, இந்த வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க காசு திருப்பி கொடுங்கன்னு போய் கேட்கும் போது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, பொறுங்க உங்களுக்கு காசு தந்துருவோம், 1 வீக் தந்துருவோம், 2 வாரத்துக்கு தந்துருவோம், 1 மாசம் தந்துருவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சமா சொல்ல கடைசியா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு கடத்துல எங்க கையில பணம் இல்ல அப்படின்னு சொல்லி கையை விரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப கையை விரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்து இந்த கேஸ் வந்து ஒவ்வொரு கோர்ட்ல போய் ஒவ்வொரு கோர்ட்ல போயிட்டு இருக்கு. கோர்ட்ல கேஸ் போகுது, ஆனா இது வந்து பெரிய அளவு இது வந்து மேலிடம் சம்பந்தப்பட்டிருக்கு, பெரிய இடம் வந்து சம்பந்தப்பட்டிருக்கு அப்படிங்கறதுனால பெரிய அளவுல எதுவுமே ஸ்ட்ராங் ஆகல. ஆனா ஒன்ஸ் இதை பத்தின நிறைய புகார்கள் வந்ததுக்கு அப்புறமா கோர்ட்டே முன்னே வந்து என்ன அப்படின்னா, சிபிஐக்கு இந்த கணக்கு வழக்க மாத்துது. சிபிஐ காரங்க இதை விசாரிச்சு கடனை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னோட இது சிபிஐக்கும் பல சந்தேகங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, திரிணாமுல் காங்கிரஸ் சம்பந்தப்பட்ட நிறைய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு பக்கம் இருந்துச்சு அப்படின்னா, இப்ப மம்தா அவங்க திரிணாமுல் காங்கிரஸ் அவங்க தரப்புல கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஆளுங்கட்சியோட மத்திய அரசோட இது, மத்திய அரசு வந்து வேணுங்கன்னு திரிணாமுல் காங்கிரஸ வந்து கலங்கப்படுத்துது, எங்க மேல எங்க அமைச்சர்கள் மேலயும் எங்க எம்எல்ஏக்கள் மேலயும் குற்றச்சாட்டுது அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, எங்களுடைய போலீஸ் துறை அதிகாரியோட உயர் அதிகாரி, போலீஸ் துறையோட கிட்டத்தட்ட அவரு தான் உயர் அதிகாரி அப்படிங்கறதுனால அவர் மேலேயே கலங்க கற்பிக்கிறத வந்து நாங்க வந்து விடமாட்டோம், இது எங்க மாநிலத்துக்கே அசிங்கம், இதனாலதான் நான் வந்து தர்ணா இருக்கிறேன்னு சொல்லிட்டு தர்ணா இருந்தாங்க. 4 நாள் இருந்திருக்காங்க. இப்ப இன்னைக்கு வந்து 4 நாள் 3 நாள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து 5ஆம் தேதி இன்னைக்கு சாயங்காலம் வந்து தர்ணாவை வாபஸ் வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை இருக்க போகுது அப்படின்னா, இதுல நிறைய மோடிகளையும் நிறைய வசப்படுறது இருந்துச்சு. பிஜேபி காரங்க வந்து மம்தா வந்து ரொம்ப அரக்கி அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள், கொடுமையான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி திட்ட நிகழ்வுகளும் நடந்துச்சு. இவங்க வந்து மோடி வந்து அங்கெல்லாம் இருந்திருக்க வேண்டியதுதான், இது வந்து வங்கம், மேற்கு வங்கத்துக்குலாம் நீங்க மோடியெல்லாம் நுழைய முடியாது, உங்க வந்து RSS கொள்கைலாம் இங்க நுழைய முடியாது, இது மேற்கு வங்கம், இது வங்கம், வங்க புலிகள் வாழும் காடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வார்த்தை போர்கள்லாம் நடந்துச்சு. இப்போ நிறைய விஷயம் இதை பத்தி சொல்லணும் அப்படின்னா சொல்லிட்டே இருக்கலாம், ஆனா மக்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த ஷார்ட்டா சொல்லி முடிக்கணும் அப்படிங்கறதான். யார எதை கேட்டாலுமே ஷார்ட்டா சொல்லு, இவ்வளவு ஏன் இவ்வளவு லென்த்தா பேசிட்டு போத, கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லி முடியும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அது ஒரு விஷயத்துல நல்ல விஷயம் தான். என்ன அப்படின்னா, மதன் கௌரி அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. மதன் கௌரி அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட எல்லா விஷயமும் அவங்களே சொல்லி கொடுத்துறாங்க. கிட்டத்தட்ட ஸ்பூன் ஃபீடிங் அப்படிங்கிற மாதிரி ஊட்டி விடுறது அப்படிங்கிறது, ஊட்டி விடுற எந்த உணவுலையுமே சக்தி இருக்கவே இருக்க வாய்ப்பே இல்லை. நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு இதை பத்தி நிறைய படிக்கணும், இந்த விஷயத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் உங்களுக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றேன். நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன லிங்க்லாம் இருக்கோ, நான் படிச்ச லிங்க், நான் தெரிஞ்ச லிங்க் எல்லாத்தையும் கீழே போடுறேன், நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன விஷயம் தெரியணும் அப்படிங்கறத நீங்களே படிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் ஒரு நியாயமான விஷயமா இருக்க முடியும். நான் வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறதான் சொல்லலாம், பட் என்ன அப்படின்னா, சுருக்கமா எனக்கு இதுல தெரிஞ்சா போதுப்பா, ரொம்ப டீட்டெயிலாம் வேணாம் அப்படின்னா லைட்டா பாக்கணும் அப்படின்னு சொல்லி எங்க சேனலுக்கு வந்தீங்க அப்படின்னா, எங்க சேனல்ல இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத நான் வந்து சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இன்னைக்கு இது இஷ்யூ பத்தி பேசிட்டேன், சரி ஒருத்தர் வழக்கமா வந்து யார் இவர் அப்படிங்கிற ஒரு பகுதியில ஒரு ஆளை பத்தி நான் பேசலாம் அப்படின்னா இருப்பேன். இன்னைக்கு அந்த ஆளை பத்தி நான் பேசல அப்படிங்கிற போது, சரி நாளைக்கு நான் யாரை பத்தி பேசணும் அப்படிங்கறத நான் சொல்லி ஆகணும் இல்லையா, நாளைக்கு நான் யாரை பத்தி பேசலாம் அப்படிங்கறது, ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கறது நல்லாவே தெரியும் யாரு அப்படிங்கிறதுனா, ஒரு உங்களுக்கு ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாருன்னு தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதுவும் இன்னும் பாக்கணும். எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, மதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறவங்க தான், ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாரும் கமெண்ட் பண்ணுங்க, மதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாரு அப்படிங்கிறவங்களையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல மதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படிங்கிறவங்க யாரு, எதனால மதர் ஆஃப் கம்ப்யூட்டர் அவங்க அழைக்கப்படுறாங்க,
அப்படிங்கறத அடுத்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா பரவாயில்ல விட்டுருங்க. ஏன் பிடிக்கல அப்படிங்கறனா இங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நான் எதெல்லாம் மாத்திக்கணும், நான் என்ன எப்படிலாம் சொல்லலாம், நீ வந்து இந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி ஷர்ட் போடலாம், இந்த பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லாம மதிக்கலாம், அந்த மாதிரி சாதாரணமா சொல்றதை விட நான் வந்து என்னுடைய கருத்துக்கள், நான் எப்படி பேசுறது, நான் பேசுற விதத்தை நீங்க எப்படி மாத்திக்கலாம், நிறைய பாயிண்ட் சொல்லலாம், எந்த மாதிரி பாயிண்ட் சொல்லலாம் அப்படிங்கறத நீங்க சொன்னீங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வழக்கமா பசங்க எனக்கு கமெண்ட் பண்றவங்களும் சரி, என்ன நேர்ல பேசுறவங்களும் சரி, கண்ணாடியை மாத்து, சட்டை எந்த மாதிரி சட்டை போடு, தலையை வந்து வேற மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கி, அப்படி அப்படி நிறையவே சொல்றாங்க. அதெல்லாம் வந்து நம்மள வந்து நாலேஜபிள் இல்ல, நம்ம பேசுறதுக்கு இல்ல, என்னோட அப்பியரன்ஸ் வந்து ஓகே, நான் வந்து அப்பியரன்ஸ் இப்படி நல்லா குட் அப்பியரன்ஸ் இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது வேற விஷயம், அது வேற விஷயம். ஆனா நான் வந்து என்ன கேக்குறேன் அப்படின்னா, நான் எந்த மாதிரி பேசுறது, எதை பத்தி பேசுறது பேசுனா உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதுதான். இது என்ன ஒரு விஷயம்னா, நான் உங்களுக்கு இந்த மாதிரி பேசி வீடியோஸ் நிறைய லைக்ஸ் வாங்கி நிறைய காசு சம்பாதிக்கிறது வந்து என்னோட இது நோக்கம் இல்ல. நான் என்ன அப்படின்னா, நான் வந்து நல்ல விஷயங்களை தேர்ந்தெடுத்து படிக்கணும் அப்படிங்கறது தான். முதல்ல உங்களை நான் நல்ல வழிபடுறதுக்கு முன்னாடி நான் என்ன நல்ல வழிபடுத்திக்கணும் அப்படிங்கறது தான், நான் வந்து நல்ல விஷயங்கள் படிக்கணும். நான் நல்ல விஷயங்களை தேடும் போதுதான் நல்ல விஷயங்கள் படிக்க முடியும். நான் நல்ல விஷயங்கள் தேடுறது அப்படிங்கறது எதை பொறுத்து அப்படிங்கறது இருக்கு. நீங்க என்ன சுத்தி இருக்கிற நண்பர்களாக நீங்க நல்வழிப்படுத்த முடியும் அப்படின்னா, நீங்க நல்ல விஷயங்கள் இதெல்லாம் நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நான் அதை பத்தி படிப்பேன். அப்போ வந்து நானே என்ன நல்வழிப்படுத்துற மாதிரி ஆயிரும், நம்ம ஒரு சர்க்கிள் உருவாக்கலாம். அந்த சர்க்கிள் வந்து நல்ல விஷயங்களை படிக்கிற சர்க்கிளா இருக்கும். சும்மா இந்த இவர் என்ன செய்தா தெரியுமா, இவர் என்ன செய்தா தெரியுமா அப்படிங்கிற ஒரு வீடியோக்கள்லாம் இல்லாம பண்ணலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், சமீபத்துல ஹிப்ஹாப் ஆதி அவரோட வீடியோ பார்த்தேன். அவரோட வீடியோ பார்க்கும்போது அந்த நான் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் வரலாறுன்னு சொல்லி வீடியோ போட்டுட்டு இருந்தேன். பட் சடனா ஸ்டாப் பண்ணிட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, அவர் சொன்ன ஒரு விஷயம் இதுதான், நம்ம வந்து நாலேஜபிள் நம்ம குப்பையா சேமிச்சுட்டு இருக்கோம் யூடியூப்ல, தேவையில்லாத வீடியோக்கள் எல்லாம் போட்டுட்டு நம்ம குப்பையா ஒரு விஷயத்தை சேமிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். அவரு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கே தோணுச்சு, ஆமா நம்ம எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்கோம், நம்ம வந்து நாலேஜபிள், நம்ம ஒரு விஷயம் செய்யறோம் அப்படிங்கிறது வந்து நாலு பேருக்கு, அட்லீஸ்ட் நாலு பேருக்காவது அது வந்து பயனுள்ளதா இருக்கணும். பயனில்லாத ஒரு விஷயம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயம். இப்படி நான் வந்து தமிழுக்கு வயது 1.5 லட்சம் ஆண்டுகள், 2 லட்சம் ஆண்டுகள் நான் ஏன் போட்டேன் அப்படின்னா, அது வந்து ஈஸியா ரீச் ஆகும், அப்படி பார்த்தா நல்லா படிப்பாங்க பாப்பாங்க அப்படிங்கறதுனால தான் அந்த வீடியோல போட்டேன். பட் ஆனா உண்மையா என்ன இருக்கு, உண்மையிலேயே தமிழோட வயசு என்ன அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியாது. அது வந்து அரசு குறிப்பீட்டுல இருக்கும் போது வரைக்கும் கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகள் வரைக்கும் பழமையானது அப்படின்னு சொல்லி அரசு வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த வகையில நம்ம வந்து உலகத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வயசு பத்தி நம்ம பேசணும். இது மாதிரி நிறைய பேசலாம் நான் நினைச்சேன், பட் அவங்க என்னன்னா தமிழி அப்படின்னு சொல்லி வீடியோ இந்த ரெண்டு மாசத்துல அவங்க இறக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் அதையும் பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க, நமக்கு என்னெல்லாம் கிடைக்குது அப்படிங்கறத நிறைய விஷயங்கள் தேடலாம் அப்படிங்கிற. உங்களுக்கு இந்த மாதிரி தமிழ் பத்தின ஆர்வங்கள் இருந்துச்சு அப்படின்னா, ஒரிசா பாலு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட சைட்ல போய் தேடி கண்டுபிடிச்சு படிங்க. அவர் ஃபேஸ்புக் பேஜ்லாம் வச்சிருக்காரு, அவர் நிறைய போடுவாரு, அதெல்லாம் பார்த்து படிங்க. உங்களுக்கு டைம் இல்ல அப்படின்னா, நான் அவரோட எனக்கு வர தகவல்கள் நான் வந்து சேகரிச்சு தமிழ் அப்படிங்கிற தமிழ் வரலாறு அப்படிங்கிற பகுதியில நான் வந்து போடலான் இருக்கேன். உங்களோட சப்போர்ட் தான் எனக்கு தேவை. சரி, நம்ம விடைபெற நேரம் வந்தாச்சு. நான் உங்களுக்கு இது ஒரு இன்ட்ராக்ஷனா இருக்கணும் அப்படின்னு நம்புறேன். கீழே கமெண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நான் ஏதாவது மாத்தணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்றது தான் நல்ல விஷயமா இருக்கும், எனக்கு நல்ல விஷயமா இருக்குங்கிறதா சொல்லிக்கிட்டு அவங்களை நம்ம விடைபெறுவது நான் தை